எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம சேனலுக்கு வந்து ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைப்ஸ் வந்திருக்காங்க ரொம்ப நன்றி இனிமேல் வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த சேனல் ஆரம்பித்து ஆறு மாதம் ஆச்சுங்க இன்னும் நம்மளுக்கு வந்து எந்த விதமான பணமும் இதில் வரல அதனால் இதையே நம்பி இருக்கிறத விட திருப்பூரில் வந்து ஒரு ஷேர்ஸ் ட்ரேடிங்க்க்கு ஒரு ஆஃபீஸ் போட்டுடலாம் அப்படின் இப்போ நேற்று கூட போய் கோவிட் தடுப்பூசி போட்டு வந்துட்டேன் இன்னொரு மூணு மாதத்தில் வந்து அடுத்த தடுப்பூசியும் போட்டோன்னா இந்த வருஷத்துக்குள்ளே ஷேர் ஸ்ட்ரேடிங்க்கு ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி இந்த ட்ரேடிங் மாதிரி இல்லைங்க சப் புரோக்கர் எடுக்கிற மாதிரி இப்போதைக்கு ஐடியா இல்லை என்னுடைய ஐடியா என்னென்னா ஒரு அஞ்சு கஸ்டமரோ ஒரு பத்து கஸ்டமரோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ அல்லது தெரிஞ்சவங்களோ அவங்களுக்கு மட்டும் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாங்க அதை தான் என்னுடைய ஐடியா அதுக்கப்புறம் வந்து இந்த யூடியூப்பில் ஷார்ட்ஸ்னு ஒன்று இருக்குது அதுக்கு வந்து இந்த வீடியோ எடிட்டருக்கு ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ ஒரு பணம் கொடுத்து ஒரு ஒரு வீடியோ எடிட்டிங் நல்லா அளவு ஒருத்தர் வேலைக்கு எடுத்து அந்த யூடியூப்பில் ஷார்ட்ஸ்னு ஒன்று இருக்குது அதில் வந்து வீடியோ போடணும் நான் வீடியோ எடிட்டிங் பண்ணாமல் போடுற வீடியோவில் தான் கொஞ்சம் நான் எடு சொல்கிற எக்ஸாம்பிளெலாம் பிரச்சனை வருதுன்றாங்க அதனால் ஒரு வீடியோ எடிட்டரை வேலைக்கு எடுத்துகிட்டு பண்ணிடணும் என் வே அதாங்க என்னுடைய ஐடியா தான் இந்த வருஷத்துக்கு என்னுடைய முதல் ஐடியா வந்து இனி ஷேர் ஸ்ட்ரேடிங் ஒரு ஆஃபீஸை போட்டுவிட்டு ஒரு பத்து பேர்த்துக்கு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பண்ணணும் ஒரு வீடியோ எடிட்டிங்க்கு ஒரு ஆளை வச்சு நம்ம ஷார்ட்ஸ்க்கு வந்து யூடியூப் ஷார்ட்ஸில் இறங்கணும் எல்லாம் அதெல்லாம் இந்த யூடியூப்பில் வருமானம் ஆரம்பிச்சோன்னா யூடியூப் ஷார்ட்ஸில் இறங்கிக்கலாம் பட் ஷேர் ஸ்டடிங் இந்த வருஷத்துக்குள்ளே இதில் வருமானம் வருதோ இல்லையோ ஷேர் ஸ்டடிங்க்கு திருப்பூரில் ஒரு ஆஃபீஸ் போட்டு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் மாதிரி பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணிடணும்னு ஐடியா பண்ணிட்டேங்க ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைப்ஸ் வந்திருக்கீங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப ரொம்ப நன்றி